பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இருக்க கோபிக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அவருடைய என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடான போட்டோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பரிதாபங்கள் கோபி சுதாகர் அப்படின்னு சொன்னாலே இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க, அவ்வளோ ஃபேவரட்டான பர்சன்ஸ் இவங்க. இவங்க பண்ற காமெடிஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதனாலே கோபி அண்ட் சுதாகர் இவங்க ரெண்டு பேருக்குமே தனிப்பட்ட ஃபேன் பேஸே இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சுதாகருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறமா மேரேஜுமே ரீசெண்டா முடிஞ்சிருந்தது. இதுக்கப்புறமா இப்ப கோபிக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு லவ் மேரேஜா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காக இந்தியாGlitz சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடல் கண்டென்ட் ஏதாவது அடல்ட்டா தான் இருக்கும் இது. ஆக்சுவலா இது அடல்ட் படமா தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லா பிளட் அண்ட் கோரி இருக்கும். ஏன்னா ஜாம்பி பிராக்டிகலி குழந்தைங்க கூட்டு போறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஜாலியா இருக்கும் படம். சென்சார் போர்டு என்ன படமே முடியல, அதுக்குள்ள நான் சிட்டிக்கிற கொடுக்க வைக்கிறீங்களே. நான் மட்டுக்கு என்ன சொல்லி குழந்தையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி எங்க ப்ரொடியூசர் இல்ல இல்ல உனக்கு ஏப்ப அந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி போன் பண்ணி கேக்குறதுக்கா. சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. யோகி பாபு அண்ணா கண்டிப்பா நீங்களே செம்மையா ஹியூமர், அவரு வேற லெவலு. சோ அவர் கூட காம்பினேஷனு ஒரு சீன் பண்ணோம் நாங்க அவரு கூட. அது வந்து சும்மா வந்து அவர்களை பார்க்கும் போதே அந்த சீனை டக்குன்னு லுக்கு உண்ணும் அப்படி திரும்பி பார்க்கணும். பார்த்தோன்னு கப்புனு சிரிப்பு வந்துருச்சு. அண்ணே ஏன் அப்படி பார்க்குறேன் இருக்கு அப்படி இருந்தது. கோபி ஒரு கவுண்டர் போட்டோன்னா அது அவர் சிரிச்சாரு. எங்கப்பா அந்த பசங்க எங்கப்பா கோபி இங்கே சுதாரு ஓ வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். நாங்கள் அப்படியே ஜாலியாக போய் உட்காந்து சேர போட்டு உட்காந்து பேசிட்டு இல்லை. என்ன அந்த கவுண்டர் அடிக்கிற விஷயத்தெல்லாம் வைக்க ஒரு தயக்கமே இல்லாமல் பண்ணுங்க. அவர் ஒரு சீனில் நாங்கள் வரணும், அவர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா அடிக்கிறதுக்கு மாதிரி இருக்கணும் அடி அப்போதான் வைடா அப்படின்னு தூங்கி வைடா அப்படின்னு வச்சிரு சுதாகரு நீ யோசிக்காத ரெண்டில் பில்த்ரு அப்படிம்பாரு. ஆனா அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது அப்படிமா. நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. பூமர் பிரீமியம் ஹேண்ட்கர்ச்சீஃப். Thank you.